ஒரு வேத புத்தகம், அதற்குள் 66 புத்தகம், 39 பழைய ஏற்பாட்டில், 27 புதிய ஏற்பாட்டில், ஆகமங்கள் 5, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்பது உபாகமம், உயிர்த்த தலைமுறைக்கு புதிய ஆகமம். மோசை எழுதிவிட்டான், எழுதிவிட்டு மோவாப்பிலே மறித்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகள். பின்பு ரூத்தின் கதையை வாசிக்கிறோம். வாசித்த பின் போவாஸ் ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசன் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான், தாவீது பல போர்களில் வென்றான், சாலமோன் அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது, வடக்கு தெற்கு என பிரிந்தது. சிலர் அவ்வுறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அவ்வுறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகவும் நினைவூட்டுகிறது, மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணை ஊட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான், கட்டளைகளை போதிக்க உணைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட விரைந்தான், மனங்களை கட்டவும் துணிந்தான். எஸ்தரை அழகாய் படைத்த காரணம் அவள் மூலமா யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்து என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரங்களில் ஜபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரிகளின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது, சங்கீதம். எவரும் எந்நேரும் யெகோவாவிடமிட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரியென பட்டது எது. நீதிமொழியின் நலன் நானிலமதையும் நிதமிதனை நாடினால் நன்மைகள் புரியும். பலவற்றையும் அறிந்துவிட்டான், பின்பு பிடிக்கவில்லை என எரிந்து விட்டான். முற்றும் மாய என மொழிந்து விட்டான், பலரது பற்றும் மாய என பறிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல், அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல், உன்னதமாயிருக்கிறது உன்னத பாட்டு. எவர் மனதும் மயங்கும் இதனை கேட்டு. இதற்கு பின்பு ஏசாயா முதல் தானியல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை, தரிசனங்கள், வாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பின்பு ஆறுதல் தேறுதல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேறு மாதிரி. யூதா சீர்கெட்டது, கத்தரிடம் அவர்கள் பெயர் கெட்டது, நியாய தீர்ப்பு அவர்களை தொட்டது, இறுதியில் யூதா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறி சென்றது ஓமைகள் பிரகடனம், இங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு, இறுதியாக புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்னியில் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும், யோவேலில் வெட்டுக்களையும் தேவனுடைய தன்மையும், ஆமோசில் நாம் படிப்பது ஆண்டவரை காண்பதே சரியான பாதை, உபதியாவில் ஏதோம் துடிப்பது ஆண்டவரால் அவர்களுக்கு உபாதை, யோனாவில் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமான் குறைச்சல், நாகும் தீயவருக்கு வேட்டு, ஆவகு தேவனை நம்பி பாட்டு, செப்பனியா கத்தருடைய செப்பனிடும் நான், ஆகாய் ஆகா ஆலயம், சகரியாவில் ஆவினால் ஆகும் மாம்சத்தினால் அல்ல, மல்கியாவில் கத்தர் மனம் நோகும், இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிற்று, பூமி 400 ஆண்டுகள் சுற்றிற்று, பின்பு புதிய ஏற்பாடு வற்றிற்று, பாவைகளின் ரட்சிப்பு தொற்றிற்று. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மறிப்பு, உயிர்ப்பு, உயர்வு, இதுவே மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான். இதை விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், விசுவாசியாதவன் பாதாளத்தில் சாவான். ஆவியானவர் புவிதலின் வருகை, திருச்சபில் புதியதோர் தொழுகை, அப்போஸ்தலரின் ஊழியம் ஆரம்பம், அகிலமெங்கிலும் நச்சேரியால் பேரின், பவுலின் நிருபங்கள் தொடங்குகின்றது, 13 மடல்கள் இதில் அடங்குகிறது. ரோமர் மனித நீதி அடக்கும், தேவ நீதி விளக்கும். கொருந்திய திருச்சபின் திரளான திருத்தம் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபை நான் மீட்பு, நன்னடை எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசியர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னதர் சத்துவம். தெசலோனிக்கேயரின் விசுவாச பொழிவு, தயாபரன் வருகையின் தெளிவு. தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பணிந்துரை. பிலேமோனுக்கு ஒரு சிறுவரை, உகேசுமுக்கு பணிந்துரை. ஏசு எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கி சதேக்கின் முறையறுப்பு, விசுவாச சாம்புவான்களின் அணிவகுப்பு, நாம் விசுவாசம் போயிலும் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கோள், செயலை நிறைத்துக்கொள். பேதுரு சிதறி இருந்தவர்கள் சிந்தையை சீர் செய்ய, பதறி இருந்தவர்கள் நெஞ்சங்களை நேசைய, இருமுறை வலை வீசினான், கிறிஸ்தவத்தின் நிலை பேசினான். வெளிச்சத்தில் நட, விசுவாச அன்பில் நட, வார்த்தையில் நட, இவை யோவானின் வேண்டுகோள், 3 மடல்களின் தூண்டுதல். யூதா வீணர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம், சபை நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகையின் காட்சி, 1000 வருட அரசாட்சி, பிசாசுக்கு முடிவு, அக்கினி கடலில் அவன் மடிவு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் பரலோகத்தில் தருணம், பேரில்லாதவருக்கு 2 மரணம்,
இறுதியாக புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமில் இயேசுவே சுவாமி இயேசுவே சுவாமி இயேசுவே சுவாமி நன்றி.